Hello everyone, in the video, we will WH questions frame பண்றதுக்கு தேவையான interrogative pronouns and interrogative adverbs வந்து நான் கொடுத்திருக்கேன் லிஸ்ட் மட்டும் கொடுத்திருக்கேன் சரிங்களா இதோட யூசேஜ் என்னங்கறது நம்ம இன்னொரு வீடியோல செப்பரேட்டா பார்க்கலாம் ஓகே நான் வந்து இத செப்பரேட்டா வந்து எது pronoun எது adverb அப்படி நான் செப்பரேட்டா கொடுக்கல பேசிக்கா பார்த்தோம்னா இந்த who அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகறது வந்து interrogative pronouns னும் இந்த how அந்த மாதிரி எல்லாம் வர்றது வந்து interrogative adverbs னு சொல்றோம் சரிங்களா அந்த அளவுக்கு டீடைலா நம்ம கிராமட்டிக்கலா போக போறது இல்ல நம்ம தமிழ் வழியா பாக்கும்போது இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே யார் அப்படினா இங்கிலீஷ்ல who தமிழ்ல நம்ம யார் அப்படினு சொல்லும்போது இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் வந்து who எந்த அப்படினா which எந்த அப்படினா which எது அப்படினாலும் which தான் எப்பொழுது எப்ப அப்படினு சொல்லும்போதெல்லாம் when என்ன அப்படினா what எதை which one எதை which one எப்படி அப்படினா how எப்படி அப்படினா how எவ்வளவு அப்படினு சொல்லும்போது how much எவ்வளவு அப்படினா how much எத்தனை அப்படினா how many எத்தனை அப்படினா how many சோ இது பெரும்பாலும் நம்ம மெஷரபிள் எல்லாம் வரும்போது எவ்வளவு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் எவ்வளோ சேர்த்துக்கிறது எவ்வளோ சால்ட் போடுறது அப்படின்னு எத்தனை சால்ட் போடுறதுன்னு கேட்க மாட்டோம் எவ்வளவு சால்ட் போடுறது சாம்பாரில் அந்த மாதிரி தான் கேட்போம் இதே வந்து எத்தனை ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எத்தனைன்னு சொல்லுவோம் அந்த கவுண்ட் வந்து நம்ம கணக்கு எடுக்கிறப்பல எத்தனை அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் ஸோ எவ்வளவு அந்த மெஷரபிள் அப்படின்னு வரும்போதெல்லாம் ஹவு மச்ங்கிறத யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதே கவுண்டபிள் எண்ணக்கூடியது எத்தனை அப்படின்னு வரும்போதெல்லாம் ஹவு மெனி எத்தனை முறை அப்படின்னு சொல்லும்போது ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்கும்போது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லும்போது ஹவு ஆஃபன்னு சொல்லலாம் அல்லது ஒன்ஸ் இன் ஹவு மெனி டேஸ் இப்படியும் சொல்லலாம் சரிங்களா ஹவு ஆஃபன்னு சிம்பிளாக கேட்கலாம் அல்லது டீட்டெயிலாக ஒன்ஸ் இன் ஹவு மெனி டேஸ் இப்படியும் கேட்கலாம் எவ்வளவு நேரமாக அப்படின்னா ஹவு லாங் எவ்வளவு நேரமாகனா ஹவு லாங் எவ்வளவுக்கு அப்படின்னா ஃபார் ஹவு மச் எவ்வளவுக்கு அப்படின்னா ஃபார் ஹவு மச் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பணத்துக்கு பக்கத்தில் இக்கு அப்படின்ற சவுண்ட் வரும்போது நம்ம ஃபார் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா ஐ பாட் திஸ் ஃபார் 5000 ரூபீஸ் ஸோ ஃபார் கண்டிப்பாக போடணும் பணத்துக்கு பக்கத்தில் இக்கு சவுண்ட் வரும்போது ஃபார் வரும் அதே மாதிரி டேர்ம் தான் இது பாருங்கள் இது பணத்துக்கு பக்கத்தில் இக்கு அந்த மாதிரி ஃபார்ம் தான் இது இந்த பொருளை நீங்கள் எவ்வளவுக்கு வாங்கினீங்க எவ்வளவுக்கு ஸோ அந்த இக்கு சவுண்டுக்கு கண்டிப்பாக ஃபார் வரணும் சரிங்களா ஃபார் ஹவு மச் ஸோ இதை எவ்வளவுக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஃபார் ஹவு மச் டிட் யூ பை திஸ் ஓகே எவ்வளவு நேரம்னா ஹவு லாங் எவ்வளவு நேரம்னா ஹவு லாங் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரமாக அதுக்கும் ஹவு லாங் தான் எவ்வளவு நேரம்னாலும் ஹவு லாங் தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் அந்த க்வெஸ்சன்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படின்றத பார்க்கலாம் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹவு லாங்னு சொல்லலாம் ஹவு மெனி டேஸ்னு சொல்லலாம் சரிங்களா ஹவு லாங்னு சொல்லலாம் ஹவு மெனி டேஸ்னு சொல்லலாம் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லும்போது ஹவு ஃபார் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆட் வாட் டைம் எத்தனை மணிக்குன்னு சொல்லும்போது ஆட் வாட் டைம் வெறும் வாட் டைம்னு சொல்லக்கூடாது ஆட் வாட் டைம் சரிங்களா எத்தனை மணிக்கு அவன் வந்தான் அப்படின்னா ஆட் வாட் டைம் டிட் ஹீ கம் ஸோ ஆட் சொல்லாமல் சொல்லக்கூடாது வாட் டைம் டிட் ஹீ கம்னு சொல்ல மாட்டோம் கேட்க மாட்டோம் அட் வாட் டைம் டிட் ஹீ கம் அப்படின்னு தான் கேட்கணும் சரிங்களா எத்தனை மணி வரை ஸோ எத்தனை மணி வரை அவர்கள் வெயிட் செய்தார்கள் டில் வாட் டைம் டிட் தே வெயிட் ஸோ அந்த டில் போட்டு தான் பேசணும் டில் வாட் டைம் நம்ம ஆல்ரெடி ப்ரெப்போஷன்ஸ்லலாம் இதை பார்த்தோம் இல்லைங்களா அதே இதை யூஸ் பண்ணணும் சரிங்களா எங்கே அப்படின்னா வேர் எங்கே அப்படின்னா வேர் யாரை அப்படின்னு சொல்லும்போது ஹூம் சரிங்களா ஸோ யாரை அப்படின்னா ஹூம் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவர்கள் யாரை அனுப்புவார்கள் அப்படின்னா ஹூம் வில் தே சென்ட் ஸோ யாருடன் ஸோ உடன் அப்படின்ற சவுண்டோ இல்லை கூட அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம வித் போடணும்னு சொல்லிட்டு ப்ரெப்போஷன்ஸ்லே பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ யாருடன் அப்படின்னா வித் ஹூம் தான் சொல்லணும் சரிங்களா வெறும் ஹூம்னு சொல்லக்கூடாது வித் ஹூம்னு தான் சொல்லணும் அதாவது யாருடன் யார் கூட அப்படின்லாம் சொல்லும்போது சரிங்களா நீ யாருடன் போவாய் அப்படின்னா வித் ஹூம் வில் யூ கோ அந்த மாதிரி யாருடைய அப்படின்னா ஹூஸ் யாருடைய ஸோ இது யாருடைய பேனா அப்படின்னா ஹூஸ் பென் இஸ் திஸ்
ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக் க்வெஷ்சன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறதை பார்த்தோம் இல்லைங்களா? அதே க்வெஷ்சன்ஸ் கூட இதை நம்ம போட்டு பேச போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸசைஸ் வந்து போடுறேன். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா அது கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் இதையும் சேர்த்து பேசும்போது இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம WH க்வெஷ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். யாரை பற்றி? அபவுட் ஹோம். ஸோ பற்றி அப்படின்னு என்னென்னு படிச்சிருக்கோம், அபவுட் அப்படின்னு படிச்சிருக்கோம், யாரைன்னா ஹோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அபவுட் ஹோம். ஸோ அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள்? அபவுட் ஹோம் ஆர் தே டாக்கிங். யாருக்காக? ஸோ காக வந்துச்சுனாலே ஃபார். ஸோ யாருக்காக? ஃபார் ஹோம். ஸோ நீ இதை யாருக்காக வாங்குகிறாய் அப்படின்னா ஃபார் ஹோம் ஆர் யூ பையிங் திஸ், ஃபார் ஹோம் ஆர் யூ பையிங் திஸ். யாரால், யார் மூலம் அப்படின்னா, ஸோ பை ஹூம், த்ரூ ஹூம். ஓகே, பை ஹூம், த்ரூ ஹூம். யாருக்கு அப்படின்னா டூ ஹூம். ஸோ நீ இதை யாருக்கு அனுப்புவ அப்படின்னா டூ ஹூம் வில் யூ சென்ட் திஸ், டூ ஹூம் வில் யூ சென்ட் திஸ். எதில் அப்படின்னா இன் வாட், எதிலிருந்துன்னா ஃப்ரம் வாட். ஸோ இருந்து சவுண்ட் வரும்போது என்ன போடணும்? ஃப்ரம். இல் சவுண்ட் வந்துச்சுன்னா இன் போடணும். ஸோ அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எதன் மேல் அப்படின்னா வந்துட்டு மேல் அல்லது மீதுன்னு வரும்போது ஆன் போடணுன்னு படிச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன் வாட், எதன் மேல் அப்படின்னா ஆன் வாட். ஸோ நீ அதை எதன் மேல் வைத்தாய்? ஸோ ஆன் வாட் டிட் யூ கீப் தட், ஆன் வாட் டிட் யூ கீப் தட். எதுவரை அப்படின்னா டில் வாட், எதுவரைனா டில் வாட். எதற்காக, எதற்காக. ஸோ ஃபார் வாட், ஃபார் வாட். எதை பற்றி, அபவுட் வாட், அபவுட் வாட். ஸோ நம்ம வந்து ப்ரப்போஷன்ஸில் வந்து எல்லாமே தரோவாக அந்த வேர்ட்ஸ் இங்கே நான் வச்சு அங்கே நான் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து சேர்த்து பேசுறது அவ்வளோதான். சரிங்களா? ஏன், வை. ஏன், வை. எப்பொழுதிருந்து, ஃப்ரம் வென். எப்பொழுதிருந்து, ஃப்ரம் வென். ஸோ எப்போ அப்படின்னா வென், இருந்துனா ஃப்ரம். ஸோ சேர்த்தி ஃப்ரம் வென். சரிங்களா? ஃப்ரம் வென். எங்கிருந்து, ஃப்ரம் வேர், ஃப்ரம் வேர். எந்த இடத்திற்கு, டு விச் பிளேஸ். ஸோ இக்கு சவுண்ட் இங்கே மறைஞ்சிருக்கு. ஸோ இக்கு வந்ததுன்னா டூ. எந்த இடத்துக்கு, விச் பிளேஸ். ஸோ டு விச் பிளேஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த பேசிக் க்வெஷ்சன்ஸ் மூணு டென்ஸ்லேயும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில். அதை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. அது ரெண்டும் சேர்த்து பேசினோம்னா நம்மளுக்கு WH க்வெஷ்சன்ஸ் கிடச்சிரும். ஆனாலும் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போன வாட்டி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பேசிக் க்வெஷ்சன்ஸ், அதுக்கான எக்ஸசைஸ் ஒன்று போடுறேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். சரிங்களா? எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ க்வெஷ்சன்ஸ் பேசிக்காக கலெக்ட் பண்ணி கொஞ்சம் வந்து சில சிச்சுவேஷன்ஸோட எல்லா சென்டென்ஸும் மிக்ஸ் பண்ணியும் போட்டிருக்கேன், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. சரிங்களா? அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா கிளாஸஸும் இது வரைக்கும் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதோட யூசேஜை வந்து அதுக்கடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்ததாக ஒரு எக்ஸசைஸ் போடுறேன். அதுக்கப்புறம் இதோட யூசேஜ் எப்படி, இதை வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே? ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அன்டில் தென், தேங்க்யூ. பை பை.